சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்காக சுகதி சார்பாக சுரேஷ்குமார் ஆகிய நான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். என்ன தேர்தல் பிரச்சாரத்தை என்ன முன்னிலைப்படுத்த போறீங்க? பிரச்சாரம் எப்படி பிரச்சாரத்தில் என்ன விஷயத்தை முன்னிலைப்படுத்தி நீங்கள் பேச போகிறீங்க? மக்களோட பிரச்சனைகள் தான் ஆண்ட கட்சிகள் நம்ம களத்தில் சந்திக்கிற ஆண்ட கட்சிகள் வந்துட்டு இது வரைக்கும் எதுவும் பண்ணல, மக்கள் குறையை தெரிவிக்கிறாங்க, அந்த குறைகளுக்கு நிவர்த்தி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை தந்து மக்களிடையே பிரச்சாரம். சைதாப்பேட்டை தொகுதியில் நீங்கள் போட்டிருக்கீங்க, சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையாக நீங்கள் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? இந்த ஆற்ற குறையோர மக்கள் வசிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு அதே இடத்துல குடியிருப்பு கட்டித்தரணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாங்க, அது வந்துட்டு முக்கிய பிரச்சனை பார்க்குறாங்க. உங்களோட களத்தில் இருக்க மா சுப்பிரமணியன், சைதை துரைசாமி போன்ற வேட்பாளர்கள்லாம் ரொம்ப செல்வாக்குள்ள கட்சிகளோட வேட்பாளர்களாக இருக்காங்க, அவங்கள எதிர்த்து நீங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவங்களை கொண்டு சேர்க்க போகிறீங்க? மக்கள் செல்வாக்கு எங்கள்கிட்ட இருக்கு, அது ஒன்றே எங்களுக்கு பெரிய முக்கியம். சட்டமன்ற நிச்சயமா கட்டி கொடுப்போம்.